இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். இயேசுவின் திரியிருதய வணக்க மாதம் 11 நாள். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரியிருதயம். பூங்காவனத்தில் நமது மீட்புக்காக தமது பிதாவுக்கு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த இரட்சகரை இயேசுவின் திரியிருதய அன்பர்கள் தாங்கள் அவர் பேரில் வைத்த அன்பால் ஏவப்பட்டு நினைவின் வழியாய் பூங்காவனத்தில் நுழைந்து அவருக்கு ஆறுதல் வருவிக்க ஆசைப்படுவார்கள். இந்த ஒலிவேத் மலை தோட்டத்தில் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதயமானது தாம் மனிதர்கள் பேரில் வைத்த அணைகடைந்த அன்பை காண்பிக்கிறது. இயேசு மனிதர்களுடைய பாவங்களையெல்லாம் தமது மேல் சுமந்து கொண்டு தமது பிதாவின் கோபத்தை குறைத்து மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண அவருக்கு முன்பாக முழங்காலிலிருந்து வணங்குகிறார். அச்சமயம் அவருடைய திரு இருதயமானது சகிக்க முடியாத துக்கத்தில் மூழ்கியது. அகோரமான கோபத்தோடும் தளராத நீதியோடும் பயம் அறிவிக்கக்கூடிய தோட்டத்தோடும் தமது பிதாவை தமக்கு முன்பால் இருப்பதாக பார்க்கிறார். துரோகியான யூதாஸ் என்பவன் தம்மை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறதையும் கொடிய யூதர்கள் தமது மாமிசத்தை கிழித்து தம்மை சிலுவையில் அறைகிறதையும் தம்முடைய அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தமது விரோதிகளின் கையில் தம்மை விட்டுவிட்டு ஓடிப்போகிறதையும் கடைசியாய் லட்சக்கணக்கான ஆத்மங்கள் தமது பாடுகளால் யாதொரு பலனடையாமல் தாம் காண்பிக்கும் அன்பை சற்றும் உணராதவர்களாய் என்றென்றைக்கும் தண்டனைக்குள்ளாக போகிறதையும் கண்டார். இந்த காட்சிகளானது அவருடைய அன்பு நிறைந்த திரு இருதயத்துக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால் உடல் முழுவதும் இரத்த வியர்வியினால் நிரம்ப தரையில் முகங்குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவை இந்த நிலையில் காண்கிற நம்முடைய இருதயமானது பாவத்தை முழுவதும் அருவறுத்து தள்ள வேண்டும். பாவியின் வடிவில் மனிதர் பாவங்களை தமது பேரில் சுமந்து கொண்ட தமது பரிசுத்த குமாரனை பிதாவானவர் இவ்வளவு கொடுமையாய் நடப்பித்திருக்க பல பாவங்களை கட்டி கொண்டிருக்கிற நாம் அந்த பாவங்களுக்கு இவ்வுலகத்தையே பரிகாரம் பண்ணாவிட்டால் தேவநீதி நம்மை கொடூரமாய் நடத்தும். சோதனை நேரத்திலும் துன்ப வேளையிலும் நாம் நம்பிக்கையோடும் தேவ விருப்பத்திற்கு அமைந்த மனதோடும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் மாதிரியாக அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று திவ்ய இயேசு மரண வேதனைப்படுகிற சமயத்தில் தமது பிதாவை நோக்கி, அப்பா தந்தையே, எல்லாம் உன்னால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். புனித மார்க்கு 14:36. நமது சோதனை வேளையில் திவ்ய இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி நம்முடைய துன்பங்களை அவருடைய பாடுகளோடு ஒண்டித்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. நம்முடைய சிலுவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது திவ்ய இயேசுவை போல், பிதாவே, உமது விருப்பப்படி நிகழட்டும், என் விருப்பப்படி அல்ல, உமது சித்தப்படியே ஆக கடவுது, என் மனதின்படி ஆக வேண்டாம் என்று நாமும் சொல்ல வேண்டும். திருச்சபை துவக்கத்தில் 300 வருடமளவாய் மறைசாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்தும்படி இயேசு கிறிஸ்துநாதர் விரும்பினார். அவ்வளவு வேதனையை திவ்ய இயேசு நம்மிடம் இப்போது கேட்கிறதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்கிற பரிகாரத்தாலும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒண்டித்து நம்மை முழுவதும் ஆத்ம மீட்புக்கு கையளிப்பதினாலும் நாம் வேத சாட்சிகள் ஆகும்படி ஆசிக்கிறார். கசப்பான கிண்ண கடைசி துளிவரை குடிக்க தீர்வையிட்டார் என்று திருவுளம் பற்றிய பின்னர் புனித மார்கரீட் மரியம்மாள் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது இயேசு அவருக்கு தோன்றி புனிதையை நோக்கி, மகளே,
நாம் பூங்காவனத்தில் முழுமனதோடு அனுபவித்த மரண வேதனையை நீயும் வியாழக்கிழமை இரவு தோறும் அனுபவிக்கும்படி செய்வோம். ஆதலால் நமது பிதாவுக்கு நாம் ஒப்பு கொடுத்த அந்த தாழ்ச்சி நிறைந்த ஜபத்தில் நீயும் நம்மோடு ஒன்றிக்கும்படியாக நள்ளிரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் எழுந்திருந்து மனிதருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் தேவ கோபத்தை குறைக்கும்படியாகவும் நீ தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்குவாயாக. நமது திருத்தூதர்கள் நம்மை விட்டு ஓடிப்போனது நமக்கிருந்த தவிப்பை நீ சிறிதளவாவது தனியே செய்வாய். இதனாலே தான் நம்மோடு கூட ஒரு மணி நேரம் முதலாய் விழித்திராத நிமித்தம் அவர்களை கண்டிக்கும்படி நேரிட்டது என்று சொல்லி மறைந்தருளினார். சுமார் 120 வருடங்களுக்கு முன் புனிதத்தன்மையிலும் இயேசுவின் திரு இருதய பக்தியிலும் மிகவும் சிறந்து விளங்கின லியோனார்து என்னும் ஒரு இயேசு சபை குரு இருந்தார். இவர் பிரான்ஸ் நாட்டினர். தமது திவ்ய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை மீட்க தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி இந்த பரிசுத்த குருவானவர் மிகுந்த பக்தி சுறுசுறுப்போடு வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது திவ்ய இயேசு தமது திரு இருதயத்திற்கு மிக்க மகிழ்ச்சியும் ஆத்மாக்களுக்கு மிக்க பிரயோஜனமான ஒரு சபையை ஏற்படுத்தும்படியும் அச்சபை கீழே கூறப்படும் 2 கருத்துகளுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றும் தெரிவித்தார். முதலாவது, வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் பூங்காவனத்தில் மனித மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட தமது திவ்ய இருதயத்துக்கு வணக்கம் அறிவித்தல். 2வது, லட்சக்கணக்காய் உலகம் முழுவதிலும் சாகிற சகலருக்கும் நன்மரண வரம், மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம் கொடுக்க இறந்து மன்றாடுதல். இயேசுவின் திரு இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த இயேசு சபை குருவானவர் சில ஞான வேகமுள்ள மனிதர்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் எல்லோரும் ஒரு சபையாக சேர்ந்து பின்வரும் ஜபத்தை ஜபித்து வருகிறார்கள். கருணாம்பர இயேசுவே, ஆத்மங்களை நேசிக்கிறவரே, தேவரீருடைய ஆராதனைக்குரிய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண துன்பத்துயரங்களையும் உம்முடைய மாசில்லாத திருத்தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்று தானே பூமியில் எங்காவது அவஸ்தைப்பட்டு மறிக்கப் போகிற ஆத்மங்களை உமது திவ்ய இரத்தத்தால் சுத்திகரித்தருளும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரியருதயமே இன்று மறிக்கிற பாவிகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். விசேஷமாய் மரண அவஸ்தைப்படுகிற பாவிகள் மனம் திரும்பும்படியாக நாமும் மேற்சொன்ன ஜபத்தை வேண்டிக் கொள்வோமாக. வரலாறு. இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் பக்தியுள்ள ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு சோதனைக்குட்பட்டு கனமான பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் இயேசுவின் திரு இருதயமானது அப்பாவியின் மேல் இறங்கி தமது அருட்கொடையால் அவனுடைய இருதயத்தை எவ்வளவு இழக செய்தாரென்றால் அப்பாவி உடனே ஒரு குருவானவரை தேடிப்போய் அவர் பாதத்தில் விழுந்து அழுது மிக்க துக்க மனஸ்தாபத்தோடு ஒப்புரவு செய்து தன் பாவத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு பெரிய தவமும் கொடுக்கும்படி கேட்டான். பாவியானவன் 7 வருடம் தவம் செய்யும்படி குருவானவர் கட்டளையிட்டார். சுவாமி, 7 வருடங்கள் நான் செய்த பாவங்களுக்கு என் வாழ்நாளெல்லாம் பரிகாரம் செய்தாலும் போதாதே என்று சொல்லி அழுதான். குருவானவர் அப்பாவியிடம் விளங்கிய மிகுந்த உத்தம மனஸ்தாபத்தை கண்டு, மகனே, 3 நாளைக்கு மட்டும் 1 சந்தி உபவாசம் செய் என்றார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அந்த மனிதன் முன்னிலும் அதிகமாய் அழுது மிக கடினமான தவ முயற்சி கட்டளையிடும்படி கெஞ்சி கேட்டான். குருவானவர் மனந்திரும்பிய பாவியை நோக்கி சொல்வார், இனி என்னிடம் அதிகமாய் கேட்காதே, இதுதான் கடைசி தீர்மானம். உன் பாவத்துக்கு அபராதமாக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபம் சொல் என்று கற்பித்தார். அத்தருணத்தில் பாவியானவனுடைய இருதயம் பொறுக்க முடியாத துக்க மனஸ்தாபத்தாலும் இயேசுவின் திருஹிருதய அன்பினாலும் எவ்வளவு நிறைவு பெற்றதென்றால் அதை தாங்க மாட்டாமல் உடனே இறந்து போனான். இவ்வகையாய் இயேசுவின் திருஹிருதயத்தை என்றென்றைக்கும் புகழ்ந்து பாட மோட்ச ரட்சணியத்தை சுதந்திரித்து கொண்டான்.
இயேசுவின் திருஹிருதய இரக்கமானது நமது பேரிலும் உலகில் உள்ள சகல பாவிகள் பேரிலும் விசேஷமாய் இச்சமயம் மரிக்கப் போகிற பாவிகள் பேரிலும் இறங்கி வரும்படி நாமும் மன்றாடுவோமாக. ஆத்மம் மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட திரு இருதயமானது மரண அவஸ்தைப்படுகிற சகல பாவிகளுக்காக நீங்கள் மன்றாடவும் உங்கள் மன்றாட செயல்களை ஒப்பு கொடுக்கவும் கேட்கின்றது. நித்திய நரகாக்கணையிலிருந்து பாவியானவன் தப்பிக்க தேவையானது ஒப்புரவு அருட்சாதனம். இது இல்லாவிட்டால் உத்தம மனஸ்தாபம் இந்த இரண்டு வாரங்களில் ஒன்றை மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி கேட்போமாக. ஆதலால் காலதாமதமின்றி உடனே திருஹிருதயத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை என்பது பல ஆத்மங்களுக்கு கிடைக்காது. ஆதலால் அந்த ஆத்மங்களை அன்பு செய்கிற திவ்ய இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை அளிப்பார். உங்களுடைய வேண்டுதலால் நாள்தோறும் ஒரு ஆத்மத்தை மீட்பீர்களே ஆகில் ஒரு வருடத்தில் 365 ஆத்மாக்களை மீட்பீர்களே. இது உங்களுக்கு மோட்சத்தில் எவ்வளவு பெரிய பலன். இந்த ஆத்மங்கள் எல்லாரும் நித்தியத்துக்கும் உம்முடைய மகிழ்ச்சியாகவும் மகிமையுமாயிருக்கும். உங்களால் மீட்கப்பட்ட இந்த ஆத்மங்கள் உங்களுடைய மீட்புக்கு அஸ்திவாரமாயிருக்கும். இந்த விஷயத்தில் அப்போஸ்தலர்களாகிய புனித யாகப்பர் சொல்வது என்னவென்றால், துன்மார்க்கத்திலிருந்து ஒரு பாவி மனநிரும்ப காரணமாயிருக்கிறவன் சாவிலிருந்து தன் ஆத்மத்தை மீட்டு அநேக பாவங்களுக்கு பொறுத்தலடைவான் என்பதாம். நீயும் ஒரு நாள் மரண அவஸ்தைப்படுவாய். பயங்கரமான இந்த கடைசி யுத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீர் செய்தது போல் அநேக பக்தியுள்ள ஆத்மாக்கள் உனக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள் என்று நீதி நினைக்கிறது. உனக்கு எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். ஆதலால் நாள்தோறும் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தினமும் தவறாமல் கருணாம்பா இயேசுவே என்கிற ஜபத்தை சொல். சிந்தனை: ஆத்ம மீட்புக்காக நம்மாலான சகலமும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும். பரித்தியாகமும் செய்ய வேண்டும். மீதமிஞ்சிய எல்லா பற்றுதல்களையும் தூர அகற்றிட வேண்டும். பாவிகள் மனந்திரும்பவும் உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் வேதனை குறைந்து மோட்ச பாக்கியம் சேரவும் நாள்தோறும் வேண்டிக் கொள்வோமாக. ஜபம்: மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, இன்று மறிக்கிறவர்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயத்துக்கு நவநாள் ஜபம்: கீழுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய திரு இதயத்தின் என்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருபாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊருணியாகிய தேவரீருடைய திரு இதயத்தினென்றல்லாமல் வேறே யாரிடத்து நின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன ஐஸ்வர்யங்களையெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? சர்வேஸ்வரந்தானே பிரசன்னமாயிருக்கிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறு எங்கே தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோள் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரில் சித்தம் வைத்தால் போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவன்தான். ஆயிலும் அதை அறியப்பட்டு பின்னலடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கிறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில்
தேவரீர் என்னை தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய திரு இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருசுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரியாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயைசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால், அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகித்து ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.